إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم افتح علي من كتابك وسنة نبيك صلى الله عليه وسلم، وفهمني دينك وفقهني في شريعتك. قنيت الكرية الله من أديار غلي مذيب الكرية سهودري غلي تدرد رمضان وديا ستنغل يوم نون بودية ستنغل يوم نام படித்து வருகிறோம். إن شاء الله இன்று இந்த அமர்வை நாம் நிறைவு செய்ய முயற்சி செய்வோம். நம்முடைய மூன்றாவது அமர்வு அல்ஃபிக்குஹுல் முயஸ்ஸர் என்ற மார்க்க சட்ட விளக்க தொகுப்பிலிருந்து நோன்பு சம்பந்தப்பட்ட பாடங்களை நாம் படித்து வருகிறோம். நான்காவது பாடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்க இருக்கிறோம், அதாவது 52வது பக்கம். இன்றைய பாடத்தில் கலா நோன்பு, அதாவது ரமலானுடைய நோன்பில் நமக்கு விடுபட்ட நோன்புகளை எப்படி நோற்பது, பிறகு அஸ்ஸியாமுல் முஸ்தஹப்பா, அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டிய உபரியான நோன்புகள், அதாவது கடமையானவை அல்ல, அந்த நோன்புகளை நோற்றால் அல்லாஹுவிடத்தில் அதிக நெருக்கமும் அதிக நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அத்தகைய நோன்புகளை விரும்பத்தக்க நோன்புகள் என்றும் அஸ்ஸியாமுல் முஸ்தஹப்பா என்றும் கூறப்படும். அடுத்ததாக வைக்கக்கூடாத நோன்புகள் அஸ்ஸியாமுல் முஹர்ரமா, எந்தெந்த நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது. அடுத்ததாக அஸ்ஸியாமுல் மக்ரூஹா, வெறுக்கப்பட்ட நோன்புகள், அதாவது எந்த நாளில் நோன்பு நோற்பது வெறுக்கப்பட்டவை. இப்படியாக பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கதா நோன்பு, அதாவது ரமதானுடைய மாதத்தில் நமக்கு விடுபட்ட நோன்பை கதா செய்வது. யார் ஒரு முஸ்லீம் ரமதானை பெற்றுக்கொள்கிறார்களோ, ஃபமன் ஷஹித மின்குமுஷ்ஷஹர், யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ உள்ளூரில் இருக்கும்போது, ஃபல் யஸும்ஹு, அவர் கண்டிப்பாக அந்த ரமதானிலே நோன்பு வைக்க வேண்டும். குத்திப அலைக்குமுஸ்ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுவிட்டது. இதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் யார்? யார் பயணியாக இருக்கிறாரோ, நோயாளியாக இருக்கிறாரோ, அவர் விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர். பெண்களிலே ஹைத் அல்லது நிஃபாசுடைய அந்த தொடக்கிலே இருப்பவர்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் அல்லாமல் யார் நோன்பை வேண்டுமென்று விடுகிறார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அத்தகைய ஒரு கெட்ட எண்ணம் யாருடைய உள்ளத்திலும் வந்துவிடக்கூடாது. யார் ஒருவர் எந்த தகுந்த காரணமும் இல்லாமல் நோன்பை ரமதானில் வேண்டுமென்றே விடுவாரோ, அது ஒரு மிகப்பெரிய பாவமாகும். அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே அவர் வருந்தி அழுது பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்ததாக, தான் எந்த நோன்பை ரமதானிலே தவற விட்டுவிட்டாரோ, ரமதான் மாதம் முடிந்தவுடன் உடனடியாக அந்த நோன்பை அவர் கதா செய்ய வேண்டும். இதுதான் மார்க்க அறிஞர்களுடைய உறுதியான தெளிவான கூற்றாகும். சரி, ஆகவே தான் வேண்டுமென்றே விட்டதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திஃபாரும் செய்ய வேண்டும், அந்த நோன்பை அவர் கதாவும் செய்ய வேண்டும். அடுத்ததாக, யார் ஒருவர் தகுந்த காரணத்தை முன்னிட்டு, அதாவது நோயின் காரணமாக, பயணத்தின் காரணமாக,
அல்லது பெண்களாக இருந்தால் ஹைத் அல்லது நிஃபாஸின் காரணமாக யார் ஒருவர் நோன்பை விட்டிருப்பாரோ தகுந்த காரணத்தின் அடிப்படையிலே அவர் ரமதான் மாதம் முடிந்தவுடனேயே அந்த நோன்பை எவ்வளவு சீக்கிரமாக எடுத்து கதா செய்ய முடியுமோ அந்த அளவு உடனடியாக அவர் கதா செய்ய முயற்சிக்க வேண்டும். சரியா, உடனடியாக கதா செய்வது என்பது இது ஒரு முஸ்தஹப்பான ஒரு விஷயமாகும், கட்டாயம் அல்ல. புரியுதுங்களா? யார் தகுந்த காரணத்தின் அடிப்படையிலே நோன்பை விட்டிருப்பார்களோ அவர்கள் அடுத்த ரமதான் வருவதற்குள்ளாக அந்த நோன்பை அவர்கள் கதா செய்துவிட வேண்டும். புரியுதுங்களா? தனது பொறுப்பில் உள்ள கடமையை தீவிரமாக நிறைவேற்றிய நன்மையை இவர் அடைந்து கொள்வார். நம் மீது ஏதாவது ஒன்று கடமையாகிவிட்டால் அந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதில் தீவிரம் காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் வஸ்தபிகுல் ஹைராத் வசாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். நன்மைகளை செய்வதில் நாம் கண்டிப்பாக தீவிரம் காட்ட வேண்டும். அந்த நன்மை கடமையாக இருந்தாலும் சரி, உபரியாக இருந்தாலும் சரி, கடமையான நன்மையாக இருக்குமேயானால் நாம் அது குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? கடமைகளை குறித்து அல்லாஹு தஆலா மறுமையிலே நம்மிடத்தில் விசாரணை செய்வான். கடமை நம் மீது இருக்கிற நிலையில் நம்மில் யாருக்காவது மரணம் வந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது கடமையை தவறவிட்ட நிலையில் இறந்த ஒரு பாவத்திற்கு அவர் ஆளாகிவிடுவார். ஆகவே யார் ஒருவர் தகுந்த காரணங்களின் அடிப்படையில் நோன்பை விடுவாரோ அவரும் அந்த நோன்பை கதா செய்வதில் அவர் தீவிரம் காட்ட வேண்டும், விரைந்து அந்த நோன்பை முடிக்க வேண்டும். அடுத்த ரமதான் வருவதற்குள் செய்து கொள்ளலாம் என்று இந்த மாதம், இந்த வாரம், அடுத்த வாரம் என்று அவர் தள்ளி போடுவாரேயானால் அவரை அறியாத ஏதாவது இடையூறுகள் அவருக்கு வந்துவிடலாம். அதன் மூலமாக அவர் தன் மீது கடமையான ஒன்றை செய்வதில் நிறைவேற்றுவதில் அலட்சியம் செய்த பாவத்திற்கு அவர் ஆளாகிவிடலாம். அடுத்ததாக இரண்டாவது ரமதானும் வந்துவிட்டால், ஒருவருக்கு இரண்டாவது ரமதானும் வந்துவிட்டது, அப்படி இருக்கும் நிலையில் முந்தைய ரமதானுடைய நோன்பை அவர் கதா செய்யாமல் இருப்பாரே ஆனால், நல்லா கவனிங்க, அதாவது ரெண்டு விஷயங்களை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒன்று என்ன, விடுபட்ட ரமதான் நோன்பு. இப்போ பெண்களுக்கு 5, 6, 7 அல்லது நிஃபாசுடைய காலமாக இருந்தால் அதிகமான காலங்கள், ஆண்களுக்கு பயணமாக இருந்தால் அவர்களுடைய பயண நாட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து, இப்படி அவர்களுடைய விடுபட்ட நோன்பு ஒன்றுக்கு மேற்பட்ட பல நோன்புகளாக இருந்தால், அவர்களுக்கு விடுபட்ட ஃபரதான ரமதானுடைய நோன்பு ஒன்றுக்கு மேற்பட்ட பல நோன்புகளாக இருக்குமேயானால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சலுகை என்ன, அவர் முடிந்த அளவு விரைவாக அந்த நோன்பை நோற்க வேண்டும், உடனடியாக வைத்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கட்டாயமாக்கவில்லை. ஆனால் விரைந்து வைப்பது அவருக்கு மிக அழகானது, சிறப்பானது. அடுத்ததாக அந்த நோன்புகளை தொடர்ந்து நோற்று அவர் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தையும் அல்லாஹு தஆலா ஆக்கவில்லை. ஒருவருக்கு 5 நாள் நோன்பு விடுபட்டிருக்கிறதென்றால் இந்த 5 நாள் நோன்புகளையும் அவர் தொடர்ச்சியாக ரமதானில் எப்படி தொடர்ச்சியாக வைத்தாரோ அப்படியே தொடர்ச்சியாக வைக்க வேண்டுமா என்றால் அப்படி தொடர்ச்சியாக வைக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வாரத்தில் ஒரு நோன்பு, அடுத்த வாரத்தில் ஒரு நோன்பு, அடுத்த வாரத்தில் ஒரு நோன்பு என்று அவர் அந்த நோன்பை கதா செய்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், ஃபமன் கான மின்கும் மரியுதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். யார் நோன்பு மாதத்தில் நோயாளியாக இருப்பாரோ அல்லது பயணத்தில் இருப்பாரோ அவர் வேறு நாட்களில் கணக்கிட்டு அந்த நோன்பை வைத்து கொள்ளவும். இந்த இடத்தில் முத்தவாலியார் தொடர்ந்து அந்த நாட்களை கணக்கிட்டு வைக்கவும் என்று அல்லாஹு தஆலா நிபந்தனை வைக்கவில்லை. ஆகவே மார்க்க அறிஞர்கள் ஒருமித்து கூறுகிறார்கள், கலாவுடைய நோன்பை வைப்பதில் ஆண்கள் பெண்கள் இருவரும் தொடர்ச்சியாக வைக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. அல்லாஹு தஆலா இந்த மன்னிப்பை, இந்த சலுகையை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அடுத்ததாக ஒருவர் இரண்டாவது ரமதான் வருகிற வரை
தன் மீது கலாவாக இருக்கக்கூடிய நோன்பை கலா செய்யாமல் அவர் மீது முந்திய நோன்பு கடமையாக இருக்கும் நிலையில், முந்திய நோன்புடைய கலா அவர் மீது இருக்கும் நிலையில் அவருக்கு இரண்டாவது ரமதான் வந்துவிடுமே ஆனால், இரண்டாவது ரமதான் அவருக்கு வந்துவிடுமே ஆனால் அவர் கண்டிப்பாக ஃபிதியா என்ற குற்றப்பரிகாரத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும். கதாவும் செய்ய வேண்டும், கதாவுடன் சேர்ந்து குற்றப்பரிகாரமும் அவர் கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு நாளைக்கு முழுமையாக ஒரு ஏழைக்குண்டான உணவு அல்லது தானியமாக கொடுப்பதாக இருந்தால் 1.5 கிலோ அரிசியோ கோதுமையோ ஒரு ஏழைக்கு தர்மமாக கொடுக்க வேண்டும். 5 நோன்பு விடுபட்டிருந்தால் 5 ஏழைக்கு உணவோ அல்லது 5 ஏழைகளுக்கு 1.5 கிலோ அரிசி விதமாகவோ அல்லது 1 ஏழைக்கு அந்த 5 நாட்களுக்கு 1.5 கிலோ என்று கணக்கிட்டு மொத்தமாக கொடுக்கலாம். சரி, இந்த கலாவும் செய்ய வேண்டும், ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும் என்ற இந்த கருத்து 6 சஹாபாக்களுடைய கருத்து. அதில் குறிப்பாக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா ஆகிய 2 பெரு அறிஞர்களுடைய தீர்ப்பாகும். சஹாபாக்களில் இந்த தீர்ப்புக்கு எதிரான மாற்று கருத்து இல்லாததால், சஹாபாக்களில் இந்த 2 பெரிய அறிஞர்களுடைய தீர்ப்புக்கு மாற்று கருத்து இல்லாததால் இது எல்லா சஹாபாக்களுடைய கருத்து என்பதாக அறிஞர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் கலா செய்வதோடு ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும். இது ஒரு கருத்து. சில அறிஞர்கள் கலா மட்டும் செய்து அவர் தாமதப்படுத்தியதற்காக இஸ்திக்ஃபார் செய்தால் போதும், ஹதீஸில் நேரடியாக ஃபிதியாவை நமக்கு கிடைக்காத காரணத்தால் ஃபிதியா தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அது சில அறிஞர்களுடைய கருத்து. ஆனால் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து, சஹாபாக்களின் இந்த 6 அறிஞர்களுடைய அபிப்பிராயத்தின்படி, யார் 2வது ரமதான் வருகிறவரை முந்திய ரமதானுடைய நோன்பில் விடுபட்டதை கதா செய்யாமல் தாமதம் செய்து விடுவாரோ அவர் அடுத்த ரமதானுக்கு வருவதற்கு முன்பதாக, இந்த ரமதான் முடிந்ததற்கு பிறகு, அதாவது 2வது ரமதான் முடிந்ததற்கு பிறகு அவர் கதா செய்வதோடு ஏழைகளுக்கும் உணவளிக்க வேண்டும் அல்லது ஃபிதியா கொடுத்து ஃபிதியா அதாவது 1.5 கிலோ அரிசி அல்லது கோதுமை அவர் ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு பகரமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது கலா நோன்பு சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சட்டங்கள். அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், யாரும் நோன்பில் வேண்டுமென்றே நோன்பை விடக்கூடாது. அல்லாஹ் அவருக்கு ஆகுமாக்கிய காரணம் இருந்தாலே தவிர, சரி, ஆகுமான காரணம் இல்லாமல் நோன்பை யார் விட்டுவிட்டார்களோ அவர்கள் நோன்பை கலாவும் செய்ய வேண்டும், தௌபா இஸ்திஃபாரும் செய்ய வேண்டும். யார் ஆகுமான காரணங்களை முன்னிட்டு நோன்பை விடுவார்களோ ரமதான் முடிந்ததற்கு பிறகு விரைந்து அந்த நோன்பை கதா செய்வது அவர்கள் மீது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அடுத்த ரமதான் வருகின்ற வரை அவருக்கு நேரம் இருக்கிறது. அந்த நோன்பை கதா செய்யும் போது விரைந்து செய்வது சிறந்தது. தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை என்றால் அவர் ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய வசதிக்கு ஏற்பவும் அந்த கதா நோன்பை தர்த்தீபு செய்து கொள்ளலாம். யார் 2வது ரமதான் வருகின்ற வரை நோன்பை பிற்படுத்தி விடுவாரோ அடுத்த ரமதானும் வந்துவிடுமேயானால் சஹாபாக்களின் கருத்தின்படி அவர் கதா செய்வதோடு ஃபிதியாவும் கொடுத்து கொள்ள வேண்டும். சில அறிஞர்கள் கதா இஸ்திஃபார் செய்தால் போதும் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக முஸ்தஹப், விரும்பத்தக்க நோன்புகள், அதாவது எந்தெந்த நோன்புகளை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நம்மிடமிருந்து உபரியாக நாம் நோட்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த நோன்புகளை முஸ்தஹப்பான நோன்புகள் என்று குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே நோன்பு என்பது மிக 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 உயர்ந்த வணக்கம். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களிடத்திலே, கவனமாக கேளுங்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களிடத்திலே அதிகமாக விரும்பக்கூடிய, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களிடத்திலே அதிகமாக விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள் என்று சில இருக்கின்றன. அதாவது நம்மில் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய இறைநேசராக வழியாக ஆகாமல் நாம் மரணிக்கக்கூடாது. நான் மரணிப்பதற்கு முன்பாக
أولياء الله أولياء الرحمن عباد الرحمن الله உடைய விசேஷமான الله உடைய நட்புக்கு الله உடைய قرب الله உடைய நெருக்கத்திற்கு தகுதியான ஒரு அடியானாக அடியாளாக நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்குள் அதிகமாக பிறக்கும்போது நம்முடைய முன்னோர்கள் எப்படி அல்லாஹ்விற்கு பிரியமானவர்களாக இருந்தார்களோ நாமும் அப்படி அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும் என்ற அதிகப்படியான ஆசை நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அந்த ஆசையின் அடிப்படையிலே நம்முடைய அமல்கள் அமைய வேண்டும் அந்த அமல்களிலே மிக முக்கியமான ஒன்றுதான் நஃபிலான நோன்புகளையும் அதிகப்படுத்துவது அதாவது ரமலானுடைய நோன்பை பேணுதலாக கண்ணும் கருத்துமாக கவனமாக நாம் நிறைவேற்றுவதோடு கவனியுங்கள் ரமலானுடைய நோன்பை கண்ணும் கருத்துமாக கவனமாக நிறைவேற்றுவதோடு ஆசையோடு ஆர்வத்தோடு நிறைவேற்றுவதோடு உபரியான நோன்புகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் எப்படி தொழுகையில் சுன்னத்து நஃபில் இருக்கிறதோ எப்படி ஜகாத் தர்மத்திலே கடமையான தர்மத்திற்கு பிறகு நஃபிலான சதக்காக்கள் இருக்கின்றனவோ எப்படி ஹஜ்ஜிலே கடமையான ஹஜ்ஜுக்கு பிறகு நஃபிலான ஹஜ்ஜு உம்ரா இருக்கிறதோ அதுபோன்றுதான் நோன்பிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உபரியான நோன்புகளை வைத்திருக்கிறான் இப்படி உபரியான நோன்புகளின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்மை அவனுக்கு மிக நெருக்கமானவர்களாகவும் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானவர்களாகவும் ஆக்கிக்கொள்ள விரும்புகிறான் அல்லாஹுவை நெருங்கிய நபிமார்கள் அல்லாஹு தஆலாவை நெருங்கிய நபிமார்கள் அதற்கு பிறகு அந்த நபிமார்களுடைய சஹாபாக்கள் அதற்கு பிறகு இறைநேசர்கள் நல்லவர்கள் அல்லாஹ்வை எப்படி நெருங்கினார்கள் என்றால் இபாதத்துகளின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் மூலமாகவும் தான் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கினார்கள் அல்லாஹ்வுடைய மஹப்பத் என்ற அந்த அன்பை பிரியத்தை பாசத்தை நேசத்தை அவர்கள் அடைய பெற்றார்கள் அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நஃபிலான நோன்பில் ஒரு பெரிய பங்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் நம்முடைய சஹாபிய பெண்மணிகளை பார்த்தால் அவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையை நோன்பில் கழித்ததை பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய நோன்பு அல்லாமல் உபரியாக பல நோன்புகளை வைப்பவர்களாக இருந்தார்கள் அதிலும் பல நேரங்களில் சௌமுல் விசால் என்று ஒரே சஹரை கொண்டு இரண்டு மூன்று நோன்புகளை தொடர்ந்து நோற்பவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த வகையான நோன்பு மற்றவர்களுக்கு தடுக்கப்பட்டதாகும் இப்படியாக நஃபிலான நோன்பில் நமக்கு ஒரு ஈடுபாடு ஒரு ஆசை இருக்க வேண்டும் இது நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய நஃப்ஸை அடக்குவதற்கு நம்மை வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக ஒரு வலிமையாக பலமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சில நஃபிலான நோன்புகளை நமக்கு சுன்னத்தாக வழமையாக ஆக்கியிருக்கிறார்கள் எதுவெல்லாம் ஃபர்தோ அதுபோக மற்ற அமல்கள் எல்லாமே நஃபில் என்ற அந்த தரத்தில் வரும் அந்த நஃபிலிலே சுன்னா முகையதா சுன்னா முத்தலக்கா என்று இரண்டு வகைப்படும் அதாவது ஃபரது அல்லாத எல்லாமே நஃபிலிலே வரும் அதில் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து எதை செய்தார்களோ சஹாபாக்களுக்கு செய்ய சொன்னார்களோ அது சுன்னாவில் வரும் அது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டிய பொதுவான நஃபில்கள் எல்லாம் சுன்னா முத்தலக்கா அல்லது சுன்னா ஹைர் முக்கையதா என்ற அந்த பட்டியலுக்கு கீழே வரும் அந்த வகையில் நஃபிலான நோன்புகளில் மிக சிறப்பான நோன்பு என்று அறிஞர்கள் வகைப்படுத்தும் போது ரமலானுடைய நோன்பை நாம் நோற்றதற்கு பிறகு ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகள் ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகள் இது மிக சிறப்பான ஒன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் சாம ரமலான ثم اتبعه சித்தம் மின் ஷவ்வால் கான கஸ்யாமி தஹ்ரி யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பார்களோ பிறகு ஷவ்வாலிலிருந்து ஆறு நாட்கள் அதை தொடர்ந்து நோன்பு வைப்பாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு வைத்தவரை போல அதாவது அந்த ஆண்டு முழுக்க நோன்பு வைத்தவரை போன்றாவார் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய நோன்பை நோற்றதற்கு பிறகு ஷவ்வாலுடைய மாதத்தில் ஆறு நோன்புகள் நோற்பதை நமக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் அதனுடைய சிறப்பு என்ன ஓர் ஆண்டு முழுக்க நன்மை செய்த நோன்பு வைத்த அவர் சிறப்பை அடைந்து கொள்கிறார் இந்த ஷவ்வாலுடைய ஆறு நோன்பை பொறுத்தவரை நம்முடைய
சகோதர சகோதரிகள் அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று என்ன, பெண்கள் ஹைது நிஃபாஸின் காரணமாக ரமதானுடைய நோன்பை விட்டிருப்பார்களே ஆனால் இவர்கள் முதலாவதாக எதை எடுத்து வைப்பது? இவர்களுக்கு உடல் வலிமை நன்கு இருக்குமேயானால் ஃபரலை முடித்ததற்கு பிறகு இவர்கள் ஆறு நோன்பை வைக்கலாம். அல்லது தங்களுடைய உடல் பலவீனமாக இருக்கிறது, ரமதானில் விடுபட்ட ஐந்து ஆறு நோன்புகளையும் வைத்து பிறகு ஷவ்வாலுடைய ஆறு நோன்பையும் வைத்தால் நமக்கு பலவீனம் ஏற்பட்டுவிடும், கடமைகளை செய்வதிலே குறைவு ஏற்பட்டுவிடும் என்று இருக்குமேயானால் அவர்கள் ஷவ்வாலுடைய ஆறு நோன்பை முதலாவதாக வைத்துவிட வேண்டும். காரணம் என்ன, ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகளை வைப்பதற்கு ஷவ்வால் தான் அதனுடைய காலமாக இருக்கிறது. ஆனால் ரமதானுடைய நோன்பு விடுபட்ட நோன்புகளை வைப்பதற்கு அவருக்கு கால அவகாசம் நீண்டு இருக்கிறது, அதாவது அடுத்த ரமதானுக்குள் அந்த நோன்பை வைத்து விடலாம். ஆகவே விடுபட்ட ரமதானுடைய நோன்பை அவர் தாமதப்படுத்தி கொண்டு ஷவ்வாலுடைய நோன்பை அவர் வைத்து விடுவது இது அறிஞர்களுடைய சிறந்த கருத்தாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஆறு நோன்புகளை அவர் வைக்கும்போது ஒவ்வொரு நோன்பைக்கு பிறகு அடுத்த நோன்பு என்பதாக தொடர்ச்சியாக வைக்க வேண்டுமென்றால் அத்தகைய கட்டாயமும் இல்லை. அவர் தொடர்ச்சியாக வைக்க விரும்பினால் தொடர்ச்சியாக வைக்கலாம், அல்லது ஒரு நோன்பை வைத்துவிட்டு பிறகு சில நாட்கள் விட்டு நோன்பு, பிறகு சில நாட்கள் விட்டு நோன்பு என்று அவருடைய வசதிக்கு ஏற்ப அவர் வைக்க விரும்பினால் அப்படியும் வைத்து கொள்ளலாம். ஆகவே இந்த ஆறு நோன்புடைய இந்த ஒரு சுருக்கமான சட்டத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த ஆறு நோன்பிலே செய்யக்கூடாத ஒரு சடங்கு ஒரு சட்டமும் இருக்கிறது. அதாவது ஆறு நோன்பு பெருநாள் என்று ஒன்று கொண்டாடுவார்கள். நோன்பு பெருநாள் என்று ஒன்று இருக்கிறது, அப்புறம் ஆறு நோன்பு பெருநாள் என்று குறிப்பாக அதாவது தமிழகத்துடைய தென்பகுதிகளிலே தென்கிழக்கு பகுதிகளிலே இது உண்டு. அதாவது ஆறு நோன்பு பெருநாள் என்று ஒரு பெரிய பெருநாளை அவர்கள் கொண்டாடுவார்கள், அப்படி கிடையாது. புரியுதுங்களா, அது ஒரு பிதுஅத்தான தடுக்கப்பட்ட ஒரு செயலாகும். நமக்கு பெருநாள் என்பது இரண்டு பெருநாட்கள் தான், துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாவது நாளும் ரமதானுடைய மாதத்தை முடித்து ஷவ்வாலுடைய பிறை ஒன்றும், இந்த இரண்டு பெருநாட்கள் தான் நமக்கு இருக்கின்றன. அடுத்ததாக அரஃபா தினத்திலே அரஃபா அன்று நோன்பு வைப்பது, அதாவது யார் என்றால் யார் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையோ அவர்கள், அதாவது தங்களுடைய ஊரில் இருப்பவர்கள், இவர்கள் அரஃபா அன்று நோன்பு வைப்பது மிக ஏற்றமான ஒரு அமலாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பை பற்றி நான் அல்லாஹ்விடத்தில் எப்படி ஆதரவு வைக்கிறேன் என்றால், இதற்கு முந்திய ஒரு வருஷத்தினுடைய பாவங்களையும் பிந்திய ஒரு வருஷத்துடைய பாவத்தையும் இந்த நோன்பு போக்கிவிடுகிறது. அதாவது இந்த ஒரு நோன்புக்கு அவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கும்போது அந்த பிறை ஒன்பது அன்று நோன்பு நோற்பது இதுவும் உபரியான சுன்னத்தான ஒரு சிறந்த ஒரு அமலாகும். ஆனால் ஹாஜிகள் இந்த நோன்பை வைக்கக்கூடாது. காரணம், அது அவர்களை மற்ற இபாதத்துகள் செய்வதிலிருந்து பலவீனப்படுத்திவிடும் என்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நாளில் அவர்கள் ஹஜ்ஜிலே இருந்தபோது நோன்பு வைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்திருக்கிறார்களா என்று சோதிப்பதற்காக அவர்களுக்கு பால் கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி அருந்தினார்கள். அடுத்ததாக உபரியான நோன்புகளிலே ஆஷூராவுடைய நோன்பு, அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நோன்பு. இந்த நோன்பை குறித்து முக்கியமான சில சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரமதானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்பதாக இந்த ஆஷூரா முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நோன்பு கடமையாக இருந்தது. ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த நோன்பு நீக்கப்பட்டு விட்டது. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை அவர்கள் விட்டுவிட்ட போது மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் நோன்பு நோற்பதை பார்த்தார்கள். ஏன் நோன்பு வைக்கிறார்கள் என்று கேட்டபோது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்த நாள், எனவே அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று அந்த யூதர்கள் பதில் கூற, உங்களை விட மூசா நபிக்கு நாங்கள் தகுதியானவர்கள், உங்களை விட மூசா நபியை நாங்கள் நேசிப்பவர்கள் என்று கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறை பத்து அன்று முஹர்ரம் மாதத்தில் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அது மட்டுமல்ல, யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக
நாம் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் பிறை ஒன்பதிலும் நான் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அடுத்த ஆண்டிற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அதாவது பிறை பத்து ஆஷுராவுடைய நோன்பு வைக்கக்கூடியவர்கள் தாசுஆ ஒன்பதாவது அன்று நோன்பையும் அவர்கள் சேர்த்து வைப்பது விரும்பத்தக்க ஒரு அமலாகும். அதாவது பிறை ஒன்பதும் முஹர்ரம் மாதத்துடைய, அதுபோன்று முஹர்ரம் மாதத்துடைய பிறை பத்து ஆகிய இரண்டு நாட்களில் நோன்பு வைப்பது மிக சிறப்பாகும். சரி, ஒருவரால் பிறை ஒன்பது அன்று நோன்பு வைக்க முடியவில்லை என்றால், அதாவது வேண்டுமென்று அவர் விடவில்லை, அவரால் முடியவில்லை, தவறிவிட்டது, அப்படி என்றால் பிறை பத்து பதினொன்று ஆகிய இரண்டு நாட்கள் வைக்கலாமா என்றால் வைத்து கொள்ளலாம். ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை மர்ஃபு என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அது மர்ஃபுவுடைய தரத்திலே பலவீனமானது, மௌக்கூஃபுடைய தரம் தான் அதிலே சஹீஹானது. ஆகவே பிறை பதினொன்று என்று அவர் வைக்க விரும்பினால் வைக்கலாம். சரிங்களா, இதற்கு வந்து பலமான மர்ஃபுவான ஹதீஸ் அல்ல, மௌக்கூஃபான ஹதீஸ் மட்டும்தான் சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. ஆகவே முஹர்ரம் மாதத்தில் பொதுவாகவே எல்லா நாட்களும் நோன்பு வைப்பது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதாலும், யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பதாலும், ஒருவர் ஒன்பது அன்று தவற விட்டு விடுவாரேயானால் பத்து பதினொன்றும் வைத்து கொள்ளலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். சரி, ஒருவருக்கு ஒன்பதும் முடியலை பதினொன்றும் முடியாது, ஆனால் பத்து மட்டும்தான் அவரால் வைக்க முடியுமா என்றால், அப்படி வைப்பதிலும் எந்த விதமான தவறும் இன்ஷா அல்லாஹ் இல்லை. ஆக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது அன்று நோன்பு வைப்பது மிக சிறப்பான ஒரு அமலாகும். நபிமார்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த வெற்றி, அல்லாஹுத்தாலா நபிமார்களுக்கு கொடுத்த பாதுகாப்பில், அந்த நன்றியில், அந்த சந்தோஷத்தில் நாமும் பங்கு கொண்ட மிகப்பெரிய ஒரு நன்மையை நாம் அடையப்பெறுகிறோம். நபிமார்கள் காலத்தால் முந்தியவர்களாக இருந்தாலும், அவர்களை நாம் பார்க்கவில்லை என்றாலும், அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த அந்த பாதுகாப்பை நாம் கண்கூடாக காணவில்லை என்றாலும், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியை கண்கூடாக நாம் காணவில்லை என்றாலும், இந்த நோன்பின் மூலமாக அத்தகைய ஒரு ஈமானிய உணர்வை, ஒரு தக்குவாவை அல்லாஹுத்தாலா நமக்கு ஏற்படுத்தி அந்த நபிமார்களுடைய காலத்தோடு நாம் இணைக்கப்பட்டு விடுகிறோம். அந்த நபிமார்களுடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு நர்பாக்கியத்தை அடைகிறோம். இத்தகைய ஈமானிய உணர்வுகளோடு, இத்தகைய இஸ்லாமிய பற்றோடு இந்த நோன்புகளை நாம் வைக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோ, அல்லது அவர்களுடைய சந்தோஷத்தில் பங்கு பெற வேண்டும், அவர்களுக்கு யூதர்களை விட நாமே நெருக்கமானவர்கள் என்று உரிமை கொண்டாடிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி அவர்கள் மீது நாம் கொண்ட அந்த நேசத்தின் வெளிப்பாடாக, அவர்கள் கொண்டாடிய சந்தோஷம் எனக்கும் மகிழ்ச்சியான ஒன்று என்று அந்த ஈமானிய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு வைப்பது மிக சிறப்பான ஒரு அமல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வலியுறுத்தினார்கள். யாராவது தெரியாமல் ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பில்லாமல் இருந்துவிட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முடிக்கட்டும், அதற்கு மீதும் இருக்கக்கூடிய நாளில் அவர் அந்த நோன்பை தொடரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்யும்படி தங்களுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பெரும்பாலான, அதாவது பெண்களும் அதுபோன்று சிறுவர்களும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்றிருக்கிறார்கள். பயணத்தில் இருப்பவர்கள் கூட, அல்லது சிறிய உடல் நோயில் இருப்பவர்கள் கூட இந்த நோன்பை வைப்பது மிக ஏற்றமான ஒன்று. காரணம் என்ன, ரமதானுடைய நோன்பை பொறுத்தவரை அதை விடுவதால் நமக்கு அதற்குண்டான பரிகாரம் இருக்கிறது. ஆனால் இது போன்ற நஃபிலான நோன்புகளை நாம் ஒருமுறை விட்டுவிட்டால் அதற்கு நமக்கு பரிகாரம் இல்லை. ஒரு பெரிய தாபிஈ அவர்கள் நஃபிலான நோன்புடைய நேரத்திலே, அவர்கள் நோயாளியாக இருந்தும் நோன்பு நோற்றபோது, அப்போது அவரை பார்த்த மாணவர்கள் கேட்கிறார்கள், ஃபரதான நோன்பிலே உங்களுக்கு நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நோன்பை விட்டுவிடுகிறீர்கள், உபரியான நோன்பிலே நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் நோன்பு நோற்கிறீர்களே என்று அவர்களிடத்தில் கேட்டபோது, கவனியுங்கள், நம்முடைய அந்த சிறந்த மார்க்க அறிஞர்கள் முன்னோர்கள் கூறிய அழகிய பதிலை, அல்லாஹு தஆலா ரமதான் மாதத்தில் நோயாளியாக இருக்கும்போது நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுத்து அதற்கு பரிகாரமாக அல்லாஹு தாலா அடுத்த நாளையும் நமக்கு விசாலப்படுத்தி வைத்திருக்கிறான்.
அதற்கு ஈடு செய்வதற்குரிய வழியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த நஃபிலான நோன்புகளை பொறுத்தவரை அது நமக்கு விடுபட்டு விடுமையானால் அதற்கு நம்மிடத்திலே பரிகாரம் எதுவும் இல்லை. எனவே நான் இந்த நஃபிலான நோன்பை நான் வைக்கிறேன் என்று அந்த அறிஞர்கள் கூறிய பதிலையும் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் நோன்பு வைப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பை மிக கவனமாக அவர்கள் நோற்பவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது விளக்கம் சொன்னார்கள், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. நான் நோன்பாளியாக இருக்கும்போது என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஷாபானுடைய மாதத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நோன்பு நோற்றார்கள். அதற்கு காரணம் என்ன? இந்த மாதத்தில் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து சமர்ப்பிக்கப்படுகின்றன. நான் நோன்பாளியாக இருக்கும்போது என்னுடைய அமல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்ததாக, ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது. ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து நமக்கு சொல்லும்போது, வஸும் மின் ஷஹ்ரி ஸலாஸத அய்யாமின், மாதத்தில் நீ 3 நோன்பு வைத்துக்கொள். காரணம் என்ன? ஒரு நன்மைக்கு 10 மடங்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியத்திற்கு 10 மடங்கு நன்மைகள் உண்டு. ஆக ஒரு மாதத்திற்கு 29 அல்லது 30 நாட்கள் என்றால், ஒருவர் 3 நாள் நோன்பு வைப்பாரேயானால் ஒரு நோன்புக்கு 10 நோன்பு என்று சொன்னால் 3 நோன்புக்கு 30 நோன்பு. இப்படியாக ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைத்த நன்மை, ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைத்தால் ஆண்டு முழுக்க நோன்பு வைத்தவர் இப்படி இந்த சுன்னத்தை அவர் தொடர்ந்து செய்தால் காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மை அவருக்கு கிடைக்கும். ஒன்று, காலமெல்லாம் நோன்பு வைக்கணும். அது முடியவில்லை என்றால் எப்படி உபரியான நோன்புகளை நோற்று அந்த காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மையை அடையும்படி அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு இலகுவான வழியை ஏற்படுத்தி இருக்கிறான். இது அல்லாஹு தஆலா மூமின்கள் மீது செய்த பெரிய கிருபை. வகான பில் முஃமினீன ரஹீமா, அல்லாஹு தஆலா மூமின்கள் மீது மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணை என்ன? நமக்கு காசு பணத்தை செல்வத்தை கொடுப்பதல்ல. அல்லாஹ்வுடைய கருணை என்ன? அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருப்பது, இவ்வளவு நல்ல அமல்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பது. பிறகு ஒவ்வொருவர் மீது அல்லாஹ்வுடைய விசேஷமான கருணை என்னவென்றால், அன்பு என்னவென்றால், உங்களை அல்லாஹு தஆலா நன்மைகள் செய்வதற்கு, அதிகமான உபரியான நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பளித்தால் உங்கள் மீது அல்லாஹு தஆலா விசேஷமாக அன்புடையவனாக, கருணையுடையவனாக, பாசமுடையவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்மையில் உங்களுக்கு அலட்சியமோ, சோம்பேறித்தனமோ, கவனக்குறைவோ ஏற்பட்டால், அல்லது நன்மையால் நீங்கள் மிக குறைந்தவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அன்பிலிருந்து கருணையிலிருந்து தூரமாக நாம் இருக்கிறோம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, இந்த ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் சஹாபாக்களை, தாபியின்களை, நல்லவர்களை நன்மையிலே முந்த வைத்து கொண்டே இருந்தது, நன்மையில் அவர்களை போட்டி போட வைத்தது. இந்த 3 நாட்களுடைய நோன்பை பற்றி மற்றும் ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹலீல், என்னுடைய உற்ற நண்பர், எனக்கு வசியத்தாக, அதாவது அழுத்தமான உபதேசமாக வலியுறுத்தி சொன்னார் 3 விஷயங்களை. ஒன்று என்ன? அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்புகள் வைக்க வேண்டும். துஹா முற்பகலுடைய அந்த நஃபிலான தொழுகையை தொழ வேண்டும். அதுபோன்று வித்ரு தொழுததற்கு பிறகுதான் தூங்க வேண்டும். இந்த 3 அமல்களை காலமெல்லாம் நான் விடக்கூடாது என்று எனக்கு என்னுடைய ஹலீல், என்னுடைய நண்பர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து செய்தார்கள். சரி, இந்த 3 நோன்பு மாதத்தில் நோற்க வேண்டிய இந்த 3 நோன்புகள் எப்போது வைப்பதென்றால், பிறை 13, பிறை 14, பிறை 15 ஆகிய நாட்களில் வைப்பது மிக சிறப்பாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யார் மாதத்தில் 3 நோன்புகள் வைக்க விரும்புகிறாரோ, வைக்கக்கூடியவராக இருக்கிறாரோ, அவர் வெளிச்சமான வெண்மையான அந்த 3 நாட்களில் வைத்து கொள்ளட்டும். அதாவது பௌர்ணமிக்கு முந்திய நாளும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும். சரி, ஒருவர் பயணத்திலே சென்று விட்டார், அல்லது உடல் முடியாமல் இருக்கிறார், அல்லது கடினமான வேலைகள் அவருக்கு அந்த நாட்களுடைய பகல்களில் இருக்கின்றன என்றால் எந்த தப்பும் கிடையாது. அவர் மாதத்தில் எப்போது வேண்டுமானாலும் இந்த நோன்பை வைத்து கொள்ளலாம்.
பிரித்தும் வைத்துக் கொள்ளலாம், சேர்த்தும் வைத்துக் கொள்ளலாம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹீஹான அறிவிப்பை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்தில் மூன்று நோன்பு வைப்பார்கள். அந்த மூன்று நோன்பை முந்திய பகுதியிலும் வைப்பார்கள், பிந்திய பகுதியிலும் வைப்பார்கள் என்று. சிறப்பு இந்த வெண்மையான வெளிச்சமான மூன்று நாட்களில் வைப்பது. முடியவில்லை என்றால் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் அவர் வைத்துக் கொள்ளலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அடுத்ததாக வாழ்நாளெல்லாம் நோன்பு வைப்பது. குறிப்பாக இந்த விஷயத்தை ஏன் பல தடவை பல வகையில் அழுத்தி சொல்கிறோம் என்றால், எப்படி பல வணக்க வழிபாடுகள் நம்முடைய சமுதாயத்தில் விடுபட்டு விட்டனவோ, அதாவது சுனனும் மஹ்ஜூரா, விடுபட்ட நன்மைகள், விடுபட்ட சுன்னத்துகள் அல்லது முற்றிலுமாக மறக்கப்பட்ட சுன்னத்துகள், அவற்றில் ஒன்றுதான் அதிகமாக நஃபிலான நோன்புகள் வைப்பது. குறிப்பாக 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள், யாருக்கு உலக வேலைகள் குறைவாக இருக்குமோ அல்லது பெண்களிலே யாருக்கு வேலைகள் குறைவாக இருக்குமோ, அத்தகையவர்கள் தங்களுடைய பகல் காலத்தில் அதிகமாக நோன்புகள் வைப்பது, இது ஒரு மிக சிறப்பான ஒன்றாகும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களுக்கு இது குறித்து அவர்கள் உபதேசம் செய்து இருக்கிறார்கள். சரி, வாழ்நாளெல்லாம் நோன்பு வைப்பது என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு நாள் நோன்பு வைப்பது, ஒரு நாள் நோன்பில்லாமல் இருப்பது. இது தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு என்று, சிறந்த நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் மிகப்பெரிய வணக்கசாலியாகிய இவருக்கு அறிவுரை கூறினார்கள். அடுத்ததாக ஏழாவதாக முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானிலே அதிகமாக நோன்பு வைத்தார்கள். அதுபோன்று முஹர்ரம் மாதத்துடைய நோன்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டினார்கள். அதாவது அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமதானுக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே சிறந்த நோன்பாகிறது அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் நோன்பாகும். அதாவது وافضل الصلاه بعد الفريضه صلاه الليل, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும். ஃபர்லான 5 நேர தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு நேர தொழுகையாகும். எட்டாவதாக துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1-9 அரஃபா நோன்பு உட்பட இந்த நாட்களில் நோன்பு வைப்பது மிக சிறப்பாகும். இது குறித்து தெளிவான நேரடியான ஹதீஸ் இருக்கிறதா என்றால் ஹதீஸ் இல்லை. நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ யாராவது சஹாபாக்களோ செய்திருக்கிறார்கள் என்று ஏதாவது நமக்கு இருக்கிறதா என்றால் அப்படி தெளிவான அறிவிப்பில்லை. ஒரு சில அறிவிப்புகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் ஒருவர் வைத்ததாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நாட்களில் உபரியான நஃபிலான நல்ல அமல்களை அதிகமாக செய்வதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டினார்கள். அதாவது பகல் காலத்தில் அமல் செய்வது எந்த ஒரு காலத்திலும் மிக சிறந்ததாக இருக்க முடியாது. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில், அதாவது பிறை 10 அல்லாமல் 9 நாள், அந்த அதிகப்படியாக இருக்கிறதுனால அந்த 10 சேர்த்து சொல்லுவாங்க. ஆனால் 10 என்று நோன்பு வைக்கக்கூடாது. அப்போ இதில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது, மிக மிக சிறப்பான அமல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, சரி ஒருத்தர் ஜிஹாதுக்கு போகிறாரு அவரை விடவா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்களிடத்தில் சிறந்த அமலாக ஜிஹாது தான் பார்க்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம், ஜிஹாதை விட சிறந்த அமலாக இது இருக்கும். ஆனால் ஜிஹாதுக்கு சென்றவரில் யார் உயிர் பிழைக்கவில்லையோ, தன்னுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே முற்றிலுமாக தர்மம் செய்து விட்டாரோ, அர்ப்பணித்து விட்டாரோ, அவரை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இத்தகைய 8 உபரியான நோன்புகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பு, அரஃபாவுடைய பிறை 9 அன்றுள்ள அரஃபாவுடைய நோன்பு, ஆஷூராவுடைய நோன்பு, ஒவ்வொரு மாதத்திலும் திங்கள் மற்றும் வியாழன் என்று நோன்பு வைப்பது, ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்பு வைப்பது அல் ஐயாமுல், அதுபோன்று வாழ்நாளெல்லாம் நோன்பு வைப்பது, அதாவது ஒரு நாளைக்கு நோன்பு வைப்பது, ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருப்பது,
அடுத்து முஹர்ரம் மாதத்திலே எவ்வளவு முடியுமோ அதிகமான நாட்கள் நோன்பு வைப்பது, அடுத்ததாக துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை ஒன்றிலிருந்து ஒன்பது வரை நஃபிலான நோன்புகள் நோற்பது, நிறைய சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் அமல் செய்வதற்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பொதுவான அமல்களின் அடிப்படையிலே நோன்பும் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த ஒரு அமல் என்ற அடிப்படையில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் இதை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். கவனிங்க, அடுத்ததாக மக்ரூஹ், அஸ்ஸியாமுல் மக்ரூஹா, வெறுக்கப்பட்ட நோன்புகள், அதாவது எந்தெந்த நாட்களில் நோன்பு வைப்பது வெறுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது, அதற்கு காரணம் என்ன, அது ஒன்று பிதாத்தாக இருக்கும் அல்லது ஐயாமுல் ஜாஹிலியாவிலே செய்யப்பட்ட ஒரு அமலாக இருக்கும். அதில் குறிப்பாக ரஜபு மாதத்திலே நோன்பு வைப்பது, அதுபோன்று ரஜபு மாதத்திலே விசேஷமாக அரபுகளை பார்த்திருக்கிறோம், உம்ராவுக்கு வருவார்கள், இப்படி ரஜபு மாதத்திற்கு என்று தனியாக சிறப்புகளை கூறி அதிலே நோன்பு வைப்பது, இது ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய ஒரு செயலாக இருந்தது, இது நம்முடைய மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒன்று, வெறுக்கப்பட்ட ஒன்று. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் ஐயா அதாவது ரஜபு மாதத்திலே நோன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய கையிலே அடித்து சாப்பாடு தட்டிலே வைத்து சாப்பிடு என்று அவருக்கு கட்டளை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஐயாமுல் ஜாஹிலியாவில் இந்த மாதத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது விடுபட்டு விட்டது என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு உணர்த்துவார்கள். அதுபோன்று வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது, வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது, இதுவும் ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்காதீர்கள், அப்படி ஏதாவது உங்களுக்கு நோன்பு இருக்குது என்று சொன்னால் வியாழன் வெள்ளி வைங்க அல்லது வெள்ளி சனி என்று வைங்க, வெறும் வெள்ளிக்கிழமை மட்டும் என்று நோன்பு வைக்காதீர்கள். மார்க்கத்தை அறியாத பலர் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறந்த நாள், ஏதாவது நோன்பு வைக்கலாம் என்று நேர்த்தி செய்து கொண்டு நினைத்து கொண்டு அவர்கள் வெள்ளிக்கிழமையில் வைத்து விடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த தடை அவர்களுக்கு தெரியாமல் இருப்பது. வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோன்பு வைப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். அதுபோன்று சனிக்கிழமை மட்டும் தனியாக நோன்பு வைப்பது, யூதர்கள் சனிக்கிழமையை அதிகம் பெருமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள், சிறப்பித்து கொண்டிருந்தார்கள், ஆகவே சனிக்கிழமையில் நோன்பு வைப்பது அவர்களுடைய செயலுக்கு ஒப்பான ஒரு செயலாக ஆகிவிடும். சரிங்களா, சரி, ஒருத்தர் நோன்பு வைக்கிறாரு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து வச்சா தப்பு கிடையாது, ஆனால் சனிக்கிழமை மட்டும் ஒருவர் நோன்பு வைப்பாரானால் அது ஒரு தடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது, யூதர்களுக்கு ஒப்பான ஒரு காரியத்தை செய்ததாக ஆகிவிடும். அடுத்ததாக யௌமு ஷக்கு, சந்தேக நாளில் நோன்பு வைப்பது. கவனிங்க, சந்தேக நாளில் நோன்பு வைப்பது, அது என்ன சந்தேக நாள், இப்போ நம்ம இருக்குது பாருங்க, அதாவது பிற 29 முடிஞ்சிருச்சு, அன்று இரவு பிறை பார்க்கணும், பார்க்குறாங்க பிறை தெரியல, புரியுதுனா, எங்கேயுமே பிறை பார்த்த செய்தி வரல, வானம் தெளிவாக இருந்தும் பிறை பார்த்த செய்தி வரல, அல்லது வானம் மறைவாக இருக்குது பிறை பார்க்க முடியல, இப்படி ஒரு நிலைமை, அதாவது எங்கே இருந்தாச்சும் நாளைக்கு கூட செய்தி வரலாம், இந்த மாதிரியான ஒரு பிறை 30 அல்லது ரமதானா, பிறை 30 ஷாபானுடைய பிறை 30 ஆக்கப்படுமா அல்லது ரமதானுடைய முதல் பிறையாக இருக்குமா என்று தெரியாத ஒரு சந்தேகமான நாள், இந்த நாளை தான் யௌமு ஷக் என்று சொல்வார்கள். இந்த யௌமு ஷக்கில் நோன்பு வைக்கக்கூடாது, இது தடுக்கப்பட்ட ஒன்று. கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து என்ன சொல்கிறார்கள், யார் மக்கள் இது ஷாபானுடைய 30 அல்லது ரமலானுடைய முதல் பிறையா என்று சந்தேகப்படுவார்களோ அந்த நாளில் யார் நோன்பு வைப்பார்களோ அவர் அபுல் காசிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்தவராக, அவருக்கு போட்டி செய்தவராக, மாறுபாடு செய்தவராக ஆகிவிடுவார். மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் ரமதானை முந்தி சென்று விட வேண்டாம், ஒரு நோன்பை கொண்டோ இரண்டு நோன்பை கொண்டோ, அதாவது பேணுதல் என்ற அடிப்படையில், எங்கே நமக்கு இந்த நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு, ரமதானுடைய நோன்பு தவறிவிடுமோ என்ற பயத்தில் நம்ம ஒரு நாள் முன்னாடியே வச்சுருவோமே, ஏதாவது அது ரமதானுடைய தலைப்புறையாக இருந்து நமக்கு செய்தி கிடைப்பதில் தாமதமானா அல்லது பகலில் செய்தி வந்தால் என்ன செய்யுது, இப்படியெல்லாம் குழம்பிக்கொண்டு
நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், புரியுதுங்களா? ஆனால் ஒருத்தர் திங்கள் வியாழன் நோன்பு வைக்கிறாரு, ஒருவர் திங்கள் வியாழ நோன்பு வைக்கிறாரு, அன்னைக்கு திங்கக்கிழமையாக இருக்கிறது, அவர் நஃபிலுடைய எண்ணத்தில் நோன்பு வைக்கிறாரு, தப்பே கிடையாது, புரியுதுங்களா? உபரியான ரமதானுடைய நியத்தில் அல்ல, உபரியான நோன்புடைய நியத்தில் வைக்கிறார் என்றால் அது தவறு இல்லை. கவனிங்க, இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரியணும். இன்றைக்கு இந்த ஹிஜ்ரா காலண்டர், கால்குலேஷன் மெத்தடு, ஹிசாபு, பிறையெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மேற்கு திசையில் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு பிறையை பார்க்க சொல்லலை. அல் உருஜூனில் கதீம், அதாவது பிறை 28-29 காலையில் தெரியக்கூடிய அந்த தேய்ப்பிறையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சொன்னார்கள். நீங்கள் போய் மாலையில் பிறைய தேடுறீங்க என்றெல்லாம் எந்த விதமான மார்க்க அடிப்படை ஆதாரமும் இல்லாமல், மார்க்க கல்வியும் இல்லாமல் பொதுமக்களை குழப்பி ஏமாற்றி மக்களுடைய ஈமானோடு இபாதத்தோடு இன்று சில முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள், மார்க்க புத்தி கெட்டவர்கள் விளையாடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதை பெரிய மார்க்கமாக தக்குவாவாக கருதுகிறார்கள். மேலும் யார் அப்படி செய்யவில்லையோ அவர்கள் மாதத்தை முன்பின்னாக்கிய நசியா என்ற குஃபுருடைய பாவத்தை செய்து விட்டார்கள். நபியும் சஹாபாக்களும் அதாவது கணக்கை அறிவியலை அறியாத உம்மிகளாக இருந்தார்கள். எனவே அவர்கள் அவர்கள் நிறைய நோன்புகளை தவற விட்டு விட்டார்கள். ஆனால் நமக்கு அல்லாஹு தாலா இந்த கல்வியை கொடுத்திருக்கிறான். எனவே நோன்புடைய விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பெரிய பேணுதலை பீத்தி கொள்கிறார்களே, முற்றிலுமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தவர்கள். இன்னும் அவர்களுடைய இந்த மாறுபாடு என்பது பிடிவாதத்தின் காரணமாக நிராகரிப்பு வரை அவர்களை கொண்டு சென்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் வணக்க வழிபாட்டை தவறு என்று சொல்கிறார்கள், சஹாபாக்களின் வணக்க வழிபாட்டை தவறு என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, யார் ரசூலுல்லாவுடைய கட்டளையின்படி நோன்பு வைக்கிறார்களோ அவர்களை மாதத்தை முன்பின்னாக்கிய ஜாஹிலியாவுடைய குஃபுருடைய குற்றத்தை செய்தவர்கள் என்று அடிப்படை ஆதாரம் இல்லாமல் குஃபுருடைய பாவத்தை சுமத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மை. யார் இந்த கணக்கின் அடிப்படையில் போகிறார்களோ அவர்களை பொறுத்தவரை இந்த யௌமு ஷக் என்பதே கிடையாது. காரணம் என்ன? பல நூறு ஆண்டுகளுக்கான தலைப்பிறையையும் இறுதிப்பிறையையும் அடுத்த மாதத்தினுடைய தொடக்கப்பிறையும் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போதும் அவர்கள் பல வாட்ஸ்அப் மெசேஜ்களை தொடர்ந்து ஃபேஸ்புக்குகளிலே எழுதுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இத்தகைய சிந்தனையிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் உங்களில் உள்ள ஆண்கள் பெண்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை பின்பற்றுங்கள், உங்களுடைய அறிவை பின்பற்றாதீர்கள். மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அறிவை பயன்படுத்துங்கள், அறிவை பின்பற்றி மார்க்கத்தை நீங்கள் செயல்படுத்தாதீர்கள். அது வழிகேடாக ஈமானுக்கு வெளியே சென்றதாக ஆகிவிடும். அடுத்ததாக அபு சயீது குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸின்படி, இரண்டு பெருநாட்களில் நோன்பு வைப்பது, ஈதுல் அல்ஹா அதுபோன்று ஈதுல் ஃபித்ர், இது தடுக்கப்பட்ட ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஈதுல் ஃபித்ரிலே நோன்பு வைப்பதிலிருந்தும் ஈதுல் அதஹாவிலே நோன்பு வைப்பதிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு நாட்களை பற்றி கூறியதாக உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். இந்த இரண்டும் ஒரு சிறந்த நாட்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு நாட்களில் நோன்பு வைப்பதை பற்றி. அந்த இரண்டு நாட்கள் என்ன தெரியுமா? நீங்கள் நோன்பை முடிக்கின்றீர்களே அந்த நாள், அடுத்து இன்னொரு நாள் எது தெரியுமா? நீங்கள் குர்பானி கொடுத்து சாப்பிடுகிறீர்களே அந்த நாள் என்று உமருல் ஃபாரூக் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அதுபோன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த ஈதுல் அதஹாவை அடுத்து இருக்கக்கூடிய மூன்று நாட்கள், ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று நாட்கள், பிறை 11, பிறை 12, பிறை 13, இந்த மூன்று நாட்கள் ஹாஜிகள் பிறை 10, 11 அல்லது 12, 13 அறுக்கக்கூடிய குர்பானிகளை சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து பிறருக்கு கொடுத்து விருந்தோம்பல் செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாட்களாகும். இதில் நோன்பு வைப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஆனால் யார் ஹஜ்ஜுக்கு சென்று குர்பானி கொடுக்க முடியாதவர்களாக இருப்பார்களோ அவர்கள் இந்த நாட்களிலே நோன்பு வைக்கலாம், அதற்கு மட்டும் அனுமதி இருக்கிறது.
புரியுதுங்களா? ஹஜ்ஜு தமத்து செய்து ஹஜ்ஜு தமத்துவில் யார் குர்பானி கொடுக்க முடியவில்லையோ அவர் 3 நாட்கள் ஹஜ்ஜிலும் ஹஜ்ஜு முடிந்ததற்கு பிறகு 7 நாட்களும் அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா அனுமதி அளிக்கிறான் அல்லவா. அந்த அனுமதியின் அடிப்படையிலே ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜு தமத்து செய்பவர்கள் குர்பானி கொடுப்பதற்குண்டான வசதி அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் அந்த ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்கிலே அவர்கள் மினாவிலே தங்கியிருக்கும் போது நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். பிறகு அங்கிருந்து தங்கி அவர்கள் தங்களுடைய கூடாரங்களுக்கு அதாவது தங்களுடைய அறைகளுக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் மீதம் உண்டான 7 நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம். இப்படியாக வெறுக்கப்பட்ட நோன்புகளுடைய பட்டியலை நாம் பார்க்கிறோம். அதாவது ரஜபு மாதத்திலே நோன்பு வைப்பது, வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது, சனிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது, அதுபோன்று சந்தேக நாளில் நோன்பு வைப்பது, அடுத்ததாக 2 பெருநாட்களில் நோன்பு வைப்பது, அடுத்து ஈதுல் அதஹாவை அடுத்து இருக்கக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்ற அந்த 3 நாட்களிலே நோன்பு வைப்பது, இவையெல்லாம் தடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட நோன்புகளாக இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து நல்லமல்களை செய்வதற்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை ஆதாரத்தோடு பின்பற்றுவதற்கு நமக்கு அருள் புரிவானாக. நோன்புடைய பாடம் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவாயிருச்சு. அடுத்து எழுத்துக்காஃபுடைய பாடம் தான் இன்ஷால்லாஹ், அதை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். சரிம்மா, அல்ஹம்துலில்லாஹ் 5 நிமிஷம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. கேள்வி பதில் எதுவும் இருந்தால் இன்ஷால்லாஹ். ரஜபு மாதம் நோன்பு வைப்பது வெறுக்கப்பட்ட ஒரு அமல் என்பதாக பார்த்தோம். அதாவது ரஜபு மாதம் என்பதற்காக நஃபிலான நோன்புகள் வைப்பது, 1/1 அனுப்புங்க. ரஜபு மாதம் என்பதற்காக மட்டும் விசேஷமாக உபரியான நோன்பு வைப்பது, அதுதான் தடுக்கப்பட்டது, மக்ருஹானது. திங்கள் கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பது அது பொதுவான ஒரு சுன்னத்து. அதே போல் பிறை 13, 14, 15 என்பது அது ஒரு பொதுவான சுன்னத்து. அதனால் அது ரஜபு மாதத்திலையும் வைக்க வேண்டிய ஒன்று, மற்ற மாதங்களிலும் வைக்க வேண்டிய ஒன்று. வாடகைக்கு விடக்கூடிய வாகனத்திலிருந்து முதல் கொடுத்து 20 லட்சம், அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் எங்களின் செலவுக்கு போக பங்கு எங்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த முதலுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? நீங்கள் ஒரு தொகையை வாடகை வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு செய்திருக்கிறீங்க, அதிலிருந்து உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மாத செலவுகள்லையே அந்த வருமானம் உங்களுடைய லாபம் செலவாகி விடுமானால், இருப்பு இல்லை என்றால் அதன் மீது உங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. அந்த முதலீடு செஞ்சுருக்கிறீங்களே 20 லட்சம், அதன் மீது உங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. காரணம் என்ன? இந்த மாதிரி முதலீடுகள்லாம் தேயக்கூடிய முதலீடுகள், குறிப்பாக அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களின் மீது தான் நம் மீது ஜக்காத்து கடமை என்று அறிஞர்கள் ஏகோபித்த முடிவோடு சொல்கிறார்கள். அதனால் அந்த வருமானம் நமக்கு செலவாகாமல் பேலன்ஸாக மீதமாக இருக்குமானால் நம்முடைய மற்ற கேஷ் பேலன்ஸோடு சேர்த்து 2.5% அதிலிருந்து நாம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக மெடிக்கல் டெஸ்ட் கொடுக்கும்போது சிரஞ்சு யூஸ் பண்ணி பிளட்டு எடுத்து பிளட் எடுத்தால் நோன்பு முறியுமா? கவனிங்க, நம்ம ஏற்கனவே இந்த நோன்பை முறிக்கக்கூடிய பாடத்தில் யார் இரத்தம் குத்தி எடுப்பாரோ, இரத்தம் குத்தி எடுக்க சொல்வாரோ, இருவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்பதாக அறிஞர்களுடைய கருத்தை ஒரு ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தோம். ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி அமலாக என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையில் இரத்தம் குத்தி எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது முந்தைய சட்டமாக இருக்கும், மன்சூகாகிவிட்டது. அதனால் இரத்தம் குத்தி எடுக்கிறது தப்பு கிடையாது. நம்முடைய வயிற்றுக்குள் போகக்கூடிய உணவோ குடிபானமோ அல்லது ஆண் பெண் சேருவதோ இதுதான் நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கும், அல்லது வேண்டுமென்றே வலுக்கட்டாயமாக வாந்தி எடுப்பது, அதனால் இது நோன்பை முறிக்காது என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய டெஸ்ட்டுக்காக வேண்டி ரத்தம் குத்தி எடுக்கிறது இன்ஷா அல்லாஹ் நோன்பை முறிக்காது. ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜு செய்கிறதற்கு அவள் தன்னுடைய நகையை விற்று தன்னுடைய செலவில் தான் செய்யணுமா அல்லது கணவன் பொறுப்பா? கணவனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம், அதாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பெண்ணு ஹஜ்ஜு செய்கிறதா இருந்தால் கணவன் அந்த பெண்ணுக்கு ஹஜ்ஜு செய்ய வைக்கணுமா அல்லது தன்னுடைய செல்வத்திலிருந்து அந்த பெண்ணு ஹஜ்ஜு செய்யணுமா? அது தன்னுடைய செல்வம்னா தான் அணியக்கூடிய நகை நட்டுகளாக இருக்கலாம்,
அல்லது வேறு ஏதாவது அந்த பெண்ணுடைய ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம். கவனிங்க, பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கணவரிடமிருந்து அவர்களுக்கு உரிமை என்ன? அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய வாழ்வாதாரம், உணவு, உடை, இருப்பிடம், இதற்கு தான் அவர்கள் உரிமை உள்ளவர்கள். மருத்துவம், இது போக மற்ற அனைத்து செலவுகளும் அவர்கள் உபரியாக கணவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாமே தவிர கணவனின் மீது கடமையாக்க முடியாது, கணவனை கட்டாயப்படுத்த முடியாது. என்னை நீ ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று, இது ஒவ்வொருவருடைய செல்வத்திலும் அவரவருடைய தனிப்பட்ட பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. எப்படி தொழுகை நோன்பு இருக்கிறதோ, ஒருவருடைய சக்தியை கொண்டு மற்றவர் மீது நோன்பு கடமையாக்கப்படாது. அதே போலதான் ஒரு பெண்ணிடத்தில் நகைகள் இருக்குமேயானால், அல்லது வேறு ஏதாவது அவரிடத்தில் தங்கக்கூடிய வீடை தவிர மற்ற உபரியான இடங்கள், இட வசதிகள் இருக்குமேயானால், அவற்றை கொண்டு தான் அந்த பெண் ஹஜ்ஜுக்கு செல்வது முதல் ஃபர்லாக இருக்கிறது. ஃபர்ல் ஆகிடும், அதுக்கு பிறகு கணவன் சரி நான் தர நீ போயிட்டு வந்துரு, அதெல்லாம் விற்க தேவையில்லை என்று சொன்னால் அது அவருடைய உபரியான செலவு. அந்த செலவில் பெண் ஹஜ்ஜுக்கு போனால் அவருடைய அந்த பெண்ணுடைய கடமையான ஹஜ்ஜு நிறைவேறிவிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கணவனை டிமாண்ட் கட்டாயப்படுத்த முடியுமா? கட்டாயப்படுத்த முடியாது. புரியுதுங்களா? அடுத்த கேள்வி போடுங்கம்மா. எங்கள் ஊரில் 27ஆம் கிழமை நோன்பு அன்று ஊரில் உள்ள அனைவருக்கும் சமைத்து உணவு கொடுக்கிறார்கள். அன்றுதான் லைலத்துல் கதிர் இரவு என்று எண்ணி நாம் அதை எடுத்து சொல்லி புரிய வைத்தால் அல்லாவிற்கு தானே செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதை எப்படி குடும்பத்தினருக்கு புரிய வைப்பது? கவனிங்கம்மா, ரமதானுடைய பிற 27ஐ பொறுத்த வரைக்கும் சில சஹாபாக்கள் அந்த 27க்கு முக்கியத்துவம் கொடுத்து அது லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் குறிப்பாக 27லையாவது அந்த இரவை நாம் விழித்திருந்து வணங்க வேண்டும் என்பது தான் அர்த்தம். சஹி முஸ்லீமுடைய அறிவிப்பு, உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இதை பார்க்குறோம். பெரும்பாலும் நாங்கள் 27ஐ தான் லைலத்துல் கத்ர் என்பதாக கணக்கு எண்ணினோம், முடிவு செய்தோம் என்பதாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது, அதை ஒரு கொண்டாடக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்வது. எல்லாம் பள்ளிவாசலுக்கு புது சட்டை போட்டு வர்றது, பள்ளிவாசல் வந்து விளக்குகளால் அலங்கரிக்கிறது, அன்னைக்கு மட்டும் விசேஷமாக உணவு செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் தடுக்கப்பட்ட அனாச்சாரமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருத்தர் ஒற்றைப்படையில் ஃபுல்லாக வணங்க முயற்சி செய்கிறாரு, முடியலை. ரமதானுடைய கடைசி 10 ஃபுல்லாக வணங்க முயற்சி செய்கிறாரு, முடியலை. ரமதானுடைய ஒற்றைப்படையில் வணங்க முயற்சி செய்கிறாரு, முடியலை. சரி, குறைஞ்சபட்சம் இந்த 27ஐயாவது தனிப்பட்ட முறையில் அல்லது பள்ளியில் நடக்கக்கூடிய அந்த ஜமாத்தோடு நின்று வணங்குறாரு, அல்ஹம்துலில்லாஹ், அது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதை ஒரு விசேஷமான கொண்டாடப்படக்கூடிய நாளாக ஆக்கி அதற்கென்று புதிய ஆடைகளை ஏற்பாடு செய்வது, அதற்கென்று விருந்துகளை ஏற்பாடு செய்வது, பள்ளிகளை அலங்கரிப்பது, இது தடுக்கப்பட்ட ஒரு செயல். அடுத்ததாக, சம் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் தமிழ்நாடு celebrates the same day like Saudi as Eid, which day should be, should they follow? இப்போ இது குறித்துமா, ஒன்று உலகத்துக்கெல்லாம் ஒரு பிறைதான், முஸ்லீம்கள் எங்கே பார்த்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த விதமான பாகுபாடும் இல்லை. நமக்கு செய்தி வந்துட்டாலோ நம்ம பார்த்து விட்டாலோ நம்ம அதன்படி பிறையை நோன்பை ஆரம்பிக்க வேண்டும், நோன்பை முடிக்க வேண்டும் என்பதில் அறிஞர்களில் எல்லாருமே மேக்சிமம் ஒருமித்த கருத்தில் இருக்கிறாங்க. அதுதான் சரியான கருத்து என்றும் ஹதீஸ் கலையினுடைய, ஃபிக்ஹு கலையினுடைய பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதை பின்பற்றி செயல்படுத்துறதில் பெரிய அதாவது இடையூறுகள், அதாவது இடையூறுகள்லாம் புரிந்துணர்வில் ஏற்பட்ட அந்த ஒரு தவறின் காரணமாக இப்போ மக்கள் அவங்கவுங்க ஊரில் பிறையை பார்த்து நோன்பை வைப்பது என்ற ஒரு அடிப்படையில் இருக்கின்ற காரணத்தால் மக்களோடு சேர்ந்து நீங்கள் நோன்பு வையுங்கள், மக்களோடு சேர்ந்து நீங்கள் நோன்பை விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இங்கே உள்ள முஸ்லீம்களோட நோன்பை ஆரம்பித்து இங்கே உள்ள முஸ்லீம்களோட நோன்பை விடுவார்கள். இதுதான் பெரும்பாலான ஹதீஸ் கலையினுடைய, ஃபிக்ஹு கலையினுடைய அறிஞர்கள். சரி என்பது அது என்பதில் தவறு கிடையாது, மாற்று கிடையாது. ஆனால் மக்கள் அந்த கருத்துக்கு வர்ற வரைக்கும் நாம் பிளவுபட்டு செல்லாமல் இருப்பது நல்லது. பிறை எந்த நேரத்தில் பார்ப்பது சரி? பிறையே சூரியன் மறையும் போது பிறையை பார்க்கணும். புரியுதுங்களா? நஃபில் நோன்பு
பிடித்து விடப்பட்ட ரமதானில் நோன்பும் சேர்த்து நியத்து வைக்கலாமா? முடியாதுமா. நஃபில் நோன்பு வைக்கும்போது ரமதானில் விடப்பட்ட நோன்பையும் சேர்த்து நியத்து வைக்கலாமான்னு சொன்னால் அறவே முடியாது, முடியாது. புரியுதுங்களா? ஃபர்லான நோன்பு விடுபட்ட நோன்பை செய்யும்போது அந்த நோன்புடைய நியத்து மட்டும்தான் இருக்கணும் உங்கள்கிட்ட. புரியுதா? இப்போ திங்கட்கிழமை வியாழக்கிழமை ஃபர்தான நோன்பு விடுபட்ட நோன்பு வைக்கிறீங்க, திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வச்ச நன்மையும் உங்களுக்கு தனியாக கிடைச்சிரும், ஆனால் நீயத்தில் அது இருக்கக்கூடாது. ஃபர்தான விடுபட்ட நோன்புகளை வைக்கும்போது வேறு நீயத்துகளை சேர்க்கக்கூடாது. பிரெக்னன்ட் உமன் நோன்பு வைக்க முடியாமல் பட்டு மற்ற அமல்கள் குரான் திக்ரு தொழுகை இதற்குரிய நன்மை பற்றி சொல்லுங்கோ. என்னம்மா, ஒவ்வொரு அமலுக்கும் என்ன நன்மையோ, நம்ம குரான் ஓதுறதுக்கு, ஹதீஸ் படிக்கிறதுக்கு, மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்கு, சதக்காவுக்கு, அதுதான் ஒரு நீண்ட பாடமாச்சே. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பயான்களில் சொல்லியிருக்கோம், நிறைய. நீங்கள் எதையாவது சாலிஹின் எடுத்து படிங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொந்த வீடு மட்டும் உங்களுக்கு இருந்தால், அது எத்தனை கோடிக்கு இருந்தாலும் சரி, உங்கள் மேலே ஜகாத்து கடமை இல்லை, அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தால், அதை நீங்கள் வாடகைக்கு விட்டு வருமானம் வந்தால், அந்த வருமானம் உங்களிடத்தில் மீதமாக இருந்தால், ஓராண்டு சுழன்று வந்தால், அந்த மீதம் இருக்கக்கூடிய உங்களுடைய கையிருப்பில் தான் ஜகாத்து கடமை. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனமோ, நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய வீடோ எவ்வளவுதான் உயர்ந்த விலை மதிக்கத்தக்கதாக இருந்தாலும் அதன் மீது ஜகாத்து கடமை இல்லை. ஷவ்வால் மாதம் 6 நோன்பும் பிறை 13, 14, 15 நோன்பும் ஒரே நாளில் 2 நியாவாக வைக்கலாமா என்றால் தாராளமாக வைக்கலாம். நஃபில் நோன்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்லையே நீங்கள் 2 நோன்பு 2 நியத்தை நீங்கள் சேர்த்து வைக்கலாம். ஃபர்துகள் மட்டும் முடியாது. நம்ம ஒரு சந்தர்ப்பத்தில் ஜுவல்ஸி பேங்க்கில் அடகு வைக்கலாமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். அப்படி ஒரு சந்தர்ப்பமே ஏற்படக்கூடாதுமா? அதுக்கு தான் உங்களுடைய கையிலேயே அல்லாஹ் தீர்வு வச்சுருக்கிறானே, அதை அழகிய முறையில் விட்டுடுங்க. இப்போ கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பவும் இதைவிட அதிகமாக கொடுப்பான். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். யார் அல்லாஹுவை பயந்து பாவங்களை விட்டு விலகி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் அறியாத புறத்திலிருந்து உணவளிப்பான். எல்லா கஷ்டங்களிலிருந்து வெளியேறுவதற்குண்டான அழகிய விடுதலையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். தொடங்குகிறது, ஆனால் சிலர் இன்று ஆரம்பித்து விட்டார்கள். இது சரியா தவறா? இது பெரிய 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 முட்டாள்தன தவறுங்கிறதா இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். புரியுதுங்களா? யௌமு ஷக்கில் அவர்கள் நோன்பு வைப்பது. இந்த ஹிஜ்ரி காலண்டருங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. திருச்சியில் அபு அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சரியான முட்டாள், மார்க்கம் தெரியாத 1 நம்பரும் மடையன். அவனோட சேர்ந்து ஒரு 10 பேர் இருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கின குழப்பம் தான் இந்த குழப்பம். முன்னாடி காலத்தில் இந்த குழப்பம் இருந்து குழி தோண்டி புதைக்கப்பட்டுருச்சு. எப்படி வந்து பிஜே வந்து நிறைய குழப்பங்களை வந்து திரும்ப கபர்லேருந்து தோண்டி எடுத்து மக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறாரோ, அதே போல் இந்த அபு அப்துல்லா இறந்து போனார்ல அவருடைய கூட்டம் இன்றைக்கு வரைக்கும் அந்த குழப்பத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரிங்களா? நோன்பு 29 அன்று பிறை தெரியவில்லை என்றால் 30வது நோன்பு நோற்கலாமா? கவனிங்க, வானம் தெளிவாக இருந்து பிறை அறவே தெரியவில்லை என்றால் அப்போ 30 கன்ஃபார்ம் ஆகிட்டால் அப்போ வைக்கலாங்கிறாங்க. புரியுதுங்களா? வானம் தெளிவாக இல்லை, மறைஞ்சிருக்குது, எப்போ வேணாலும் அடுத்த செய்தி வரலாம், அடுத்தடுத்த ஊரில் இருந்தால் அது ஸ்டில் யௌமு ஷக்காக இருக்கும், அப்போ நம்ம வைக்க முடியாது. ஒருவர் தெரியாமல் ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பு வைக்கவில்லை என்றால் மாதம் முழுசாக முடிஞ்சிட்டா மன்னிக்கப்பட்டது, அதுக்காக வேண்டி எந்த விதமான பரிகாரமும் இல்லை. ஜக்காத்து பணத்தை எத்தீம் மதரசாவுக்கு கொடுக்கலாமா? எத்தீம்கள் எல்லாருமே ஏழைகள் அல்ல. புரியுதுங்களா? செல்வந்தர்களான எத்தீம்களும் இருக்காங்க. இப்போ எத்தீம்கானாவை பொறுத்த வரைக்கும் அதில் 7 எத்தீம்கள் மட்டும் படிப்பவர்களாக இருந்தால் அந்த எத்தீம்கானாவை நடத்துறதுக்கு வேறு எந்த விதமான வசதியும் இல்லை என்றால் ஜக்காத்து பணத்தை நம்ம கொடுக்கலாம். ஜக்காத்து பணத்தை பொறுத்த வரைக்கும் அதை யாருடைய கையிலேயாவது உரிமையாக்குவது தான் சிறந்தது. அந்த எத்தீம்கானா நடத்துகிறவங்களும் என்ன செய்யணும், ஜக்காத்துடைய பணமாக இருக்குமே ஆனால் மாதம் மாதம் அந்த எத்தீம்களுடைய கையில் கொடுத்துட்டு இதை நீங்கள் உங்களுடைய உணவுக்கு கட்டுங்க என்று சொல்வது தான் சிறந்தது. அதுதான் வந்து ஒரு ஏற்றமான ஒன்று. கணவன் அனுமதி இல்லாமல் ஹஜ்ஜு செய்யலாமா?
கணவன் இல்லாமல் ஹஜ் பயணம் செய்யலாமா? அதாவது ஃபர்லான ஹஜ்ஜாக இருக்குமேயானால், தன் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிட்டிருக்கும் நிலையில் கணவன் ஹஜ்ஜுக்கு வர மறுக்கிறார். நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்குது. கணவனிடத்தில் மார்க்கப்பற்று இல்லாததுனால அவர்கள் வந்து ஹஜ்ஜை பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறாங்க. ஆனால் இந்த பெண்களிடத்தில் கிலோ கணக்கில் நகை இருக்குது, அல்லது 100 கிராம், 200 கிராம், 300 கிராம்னு நல்லா கொட்டி வச்சுருக்கிறாங்க. பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இவங்க இதெல்லாம் விட்டுட்டு ஹஜ்ஜுக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க. இப்போ கணவன் ஃபர்தான ஹஜ்ஜுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்வாலம் அறிஞர்கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன், இதில் ஃபர்தான ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் கணவனுடைய அனுமதி தேவையில்லை. புரியுதுங்களா? கணவன் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகலாமான்னு கேட்டால், தன்னுடைய தந்தையோடு போகலாம், தன்னுடைய சகோதரனோட போகலாம், மஹரமான உறவினர் யாராக இருந்தாலும் தீரஹம் மஹரம் அவரோட அந்த பெண்ணு வந்து ஹஜ்ஜுக்கு போகலாம். அதனால தான் வசதி உள்ள பெண்கள் முடிஞ்ச அளவு இல்லை, முழுசாக கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹஜ்ஜு செஞ்சுருங்க. வர்ற கணவன் எந்தளவு மார்க்கப்பட்டுள்ளவன் என்பது அல்லாஹ் அறிந்தவன். அதனால் இதுக்கு முன்னாடியே உங்களுடைய கடமையை நிறைவேற்றி கொள்ளுங்கள். அடுத்து, கணவர் இல்லாததற்கு மகள் ஜக்காத்து கொடுக்கலாமா? கணவர் இல்லாததற்கு மகள் ஜக்காத்து கொடுக்கலாமா? ஆனால் அந்த தாய்க்கு ஜக்காத்து கொடுக்கும் அளவுக்கு கோல்டு இருக்குது, ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ மகள் ஜக்காத்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமா? அதாவது மகள் தன்னுடைய தாய்க்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ தாய் வறியவளாக இருந்து பிள்ளைகள் கல்யாணம் முடித்து போயிட்டாங்க, இப்போ பிள்ளைகளிடத்தில் நகை இருக்குது, ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ இந்த செல்வத்தை தன்னுடைய தாய்க்கு கொடுக்கலாமா? வேறு காசு இல்லை, அதாவது அந்த பெண்ணிடத்தில் உபரியான காசு இல்லை, ஜக்காத்துடைய காசு தான் இருக்குது என்று சொன்னால், கண்டிப்பாக தன்னுடைய தாயுடைய பராமரிப்புக்கு அந்த செல்வத்தை அந்த பெண் பயன்படுத்தலாம். அடுத்ததாக, அசையா சொத்துக்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் ஜக்காத்து கொடுக்கணுமா? அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அசையா சொத்துக்கு, அது வாடகை வரக்கூடிய சொத்துகளாக இருக்கும்போது அந்த வாடகையின் மீது தான் ஜக்காத்து கடமையை தவிர, அந்த சொத்துடைய மதிப்பின் மீது அல்ல. வாடகையே வரலை, வராசத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கு, இனிமே தான் அதை விற்க போகிறீங்க அல்லது இனிமே தான் வாடகைக்கு விட போகிறீங்கன்னா அதனுடைய மொத்த மதிப்பின் மீது ஜக்காத்து கடமையாகாது. இருந்த வீட்டை விற்று வேறு வீடு வாங்குவதற்காக வைத்திருக்கும் பணத்திற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? இருந்த வீட்டை விற்று வேறு வீடு வாங்குவதற்காக வைத்திருக்கக்கூடிய பணத்திற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்றால், அந்த பணத்தை ஓர் ஆண்டுடைய அதிகமான மாதங்கள் வைத்திருப்பார்களே ஆனால் கண்டிப்பாக அந்த பணத்திலிருந்து அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். நான் ஒரு விஷயத்தை பின்னாடி சொல்லான்னு இருந்தேன். அதாவது நம்ம படித்த கிதாபில் இமாம் அஹ்மது ரஹ்மல் ரஹிமஹுல்லா அவங்களுடைய ஃபிக்ஹ் சட்டப்படி, அதாவது பெண்கள் யார் வந்து பால் கொடுக்குறாங்களோ, அதே போல் கர்ப்பத்தில் இருக்கிறாங்களோ, அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களையும் அவங்க ஒரு நோயாளியாக தான் கணக்கில் எடுக்கிறாங்க. அதனால் அந்த காரணம் அவர்களுக்கு முடிந்து விட்டு அவர்கள் உடல் வலிமை பெற்றுக்கொள்வார்களே ஆனால் அவர்கள் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும். எப்போ அவங்களுக்கு உடல் வலிமை வருகிறதோ கரெக்டாக குறித்து வச்சுக்கணும். இந்த ரமதானில் எத்தனை நோன்பு விடுபட்டிருக்கு, அல்லது இந்த ரமதானில் மொத்தமாக நோன்பு விடுபட்டிருந்தால் இந்த ரமதான் 30 முடிஞ்சிச்சா அல்லது 29 முடிஞ்சிச்சா. ஸோ 1444 ரமதானுடைய மாதம் 29 முடிஞ்சிருக்கு, ஆக 29 நோன்பு கதா. ஸோ இப்படி தான் அவங்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சஹாபாக்களில் பல சஹாபாக்களுடைய ஃபத்வா என்னவென்றால், இந்த அதாவது கற்பத்தினால் நோன்பை விட்ட பெண்ணோ, அது இப்போ கற்பத்துக்கு பிறகு பால் கொடுப்பதால் நோன்பை விடுகின்ற பெண், ஏறக்குறைய 3 ஆண்டுகளுடைய நோன்பு அவன் மேலே விருந்து போயிடுது. அதனால் இத்தகைய பெண்களுடைய சிரமங்களை அல்லாஹுத்தலா மன்னித்து விட்டான். அவர்கள் ஃபிதியாக கொடுத்து கொண்டால் போதுமானது. ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு முழுமையாக உணவளித்தல், அல்லது 1.5 கிலோ அரிசி அல்லது தங்கத்தை, 1.5 கிலோ அரிசி அல்லது கோதுமையை கொடுத்தல். தங்கமா? சரி, ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. 1 கிராம் 2 கிராம் தங்கம் கொடுக்கறதுக்கே இன்றைக்கி மக்கள் யோசிக்குது. கவனிங்க. ஸோ இதுதான்
இந்த கருத்து தான் ஹதீஸ்களை அறிஞர்களில் பெரும்பாலானவர்களுடைய ஃபத்வாவாக இருக்குது. சில நேரங்களில் ஃபிக்குகளை அறிஞர்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள், இரண்டு பேருக்கும் இடையில் சில கருத்து வேற்றுமைகள் வரும். ஸோ இதில் என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸ்களை அறிஞர்களுடைய கருத்து உம்மத்தின் மீது உண்டான சிரமத்தை நீக்குவதற்கும், இந்த மார்க்கத்தை அல்லாஹுத்தலா யுசுர் இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதற்கும் இந்த சஹாபாக்களுடைய ஃபத்வா ஏற்றமாக இருக்கின்ற காரணத்தால் அதை ஏற்றுக்கொள்வது சிறந்தது. அதுபோக மற்ற நஃபிலான நோன்புகளை அந்த பெண் வைத்துக்கொள்வது போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக, நான் ஒரு விதவை, என் வாழ்வாதாரத்துக்கு நான் வேலை செய்கிறேன், என் பெண் பிள்ளைகளுக்காக சேர்த்து ஜுவல் இருக்குது, நான் அதற்கு ஜகாத்து கொடுக்கணுமா? கண்டிப்பாக நீங்கள் ஜகாத்து கொடுக்கணுமா? நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த தங்க நகைகளுடைய அளவு 85 கிராமை தாண்டிவிட்டால் கண்டிப்பாக அதற்கு நீங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். நீங்கள் விதவையா விதவை இல்லையா அதை பற்றி மார்க்கம் பார்க்காது. நீங்கள் ஜக்காத்து கொடுப்பதற்குரிய பொருள்களுக்கு நீங்கள் உரிமை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் அதிலிருந்து கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, ஃபிதியா ரமதான் வருவதற்கு முன்னாடி கொடுக்கலாமா, இல்லை ரமதான் மாதத்தில் கொடுக்கணுமா? ரமதான் மாதத்தில் கொடுக்கணும் அல்லது ரமதான் மாதம் முடிச்ச உடனே கொடுக்கணும்? ரமதானுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. ஜக்காத் எந்தெந்த பொருளுக்கு கடமை என்று சொல்லுங்கள் உஸ்தாத். நல்ல கதையாக போச்சு. மௌத்தானவர்களுக்கு கத்தம் ஓதலாமா? மௌத்தானவங்களுக்கும் ஓத முடியாது, அதே போல் உயிராக உள்ளவங்களுக்கும் ஓத முடியாது. குரான் உங்களுக்காக ஓதணும், நேர்வழிக்காக ஓதணும், அல்லாவிடத்தில் ஹிதாயத்தை வேண்டி ஓதணும், குரானை புரிந்து கொண்டு அமல் செய்கிறதுக்காக ஓதணும். நான் இந்த நீயத்தில் ஓதும்போது எனக்கு குரான் ஓதுவதற்கு அல்லாஹ் நன்மையும் கொடுப்பான் என்ற ஆதரவோடு ஓதணும். நான் குரானை ஓதிட்டு அதை பிறருக்கு அந்த நன்மையை சேர்த்து வைப்பது என்பது ஒரு பிதஅத்தான அமல். ஒருவர் விட்ட நோன்பை பிடிக்கும் முன்பு மையத்தாகிவிட்டால் என்ன செய்வது? கதாவுடைய நோன்பு இருக்கும் நிலையில் ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய உறவினர்கள் கண்டிப்பாக அந்த நோன்பை வைக்க வேண்டும். இது நேரடியான ஹதீஸிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு சட்டமாகும், புரியுதுங்களா? ஆனால் மக்கள் அதை செய்ய மாட்டாங்க. கத்தம் பாத்தியான்னு ஓதி பிதத்தை செஞ்சு தானும் பாவத்தை சம்பாதிச்சு மோத்தா போனவருக்கு பாவத்தை அனுப்பி வைப்பாங்க. ஃபித்ராவை பற்றி முந்தைய பாடத்தில் நாம் நடத்திவிட்டோம், அந்த பாடத்தை நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவும். அசர் தொழுகைக்கு முன்னாடி உள்ள 4 ரக்காத்து சுன்னத்தை 2 ரக்காத்து தொழலாமா என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் 2 ரக்காத்தும் தொழலாம். பிறை எந்த நேரத்தில் பார்ப்பது? இது நாள் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து எந்த நேரத்தில் பார்த்துருக்குறாங்க? மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது தேடினாங்க, மறைஞ்சதிலிருந்து சிறிது நேரம் வரைக்கும் அந்த நேரத்தில் தான் நம்ம பார்க்கணும். சுப்ஹானகல்லாஹும்ம விஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ்.